வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது இந்த ஸ்பீக்கர் செட்டப் பாக்ஸு. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட ரைட் லெஃப்ட் பாக்ஸ் இருக்கிறதாகும். அவங்களுக்கு வந்து சரௌண்டுக்கு ரெண்டு பாக்ஸு, சென்டருக்கு ஒரு பாக்ஸு, ரெண்டு அரேஞ்சு போடுற மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் சப் ஊஃபர் பார்த்திங்கன்னா 12 இன்ச், அதுக்கான ஸ்பீக்கர் செட்டப்புக்கான பாக்ஸ் தான் இது. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட ஜிபி ஆடியோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப் ஊஃபர் பாக்ஸ் மட்டும்தான் எம்டிஎஃபில் நம்ம செஞ்சுருக்கோம். ஏன்னா உங்களுக்கு எம்டிஎஃபில் எல்லா பாக்ஸும் செய்யும்பொழுது அதோட காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் வரும். அதனால் மற்ற பாக்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு மிக்சடு வுட்னால செஞ்சுக்கிட்டு, சப் ஊஃபர் பாக்ஸை மட்டும் உங்களுக்கு முறையாக 18 mm எல்லா பலகையும் 18 mm யூஸ் பண்ணி சப் ஊஃபர் பாக்ஸ் எம்டிஎஃப்லையும், மற்ற சப் ஊஃபர் பாக்ஸ் மட்டும் கார்பெட்டில் போட்டிருக்கோம். மற்ற பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி மைக்கா ஃபினிஷிங் பண்ணி பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸஸில் வந்து பெயிண்டட் பண்ணியும் கொடுக்கலாம், அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் பண்ணியும் நம்ம கொடுக்கலாம். பட் பெயிண்டிங் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அதோடய காஸ்ட்டு கார்பெட்டு மைக்காவை காட்டிலும் கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும். ரேட் அதிகமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பிராண்டடுக்கு ஈக்குவலான உங்களுக்கு லுக்கு நம்ம ஓரளவுக்கு கொண்டு வரலாம். அதில் அது மாதிரி பெயிண்டட் அடிக்கும்பொழுது உங்களுக்கு வேணுங்கிற கலர்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வீட்டில் நீங்கள் இன்டீரியரில் வைக்கும் பொழுது மேட்சிங்காகவும் இருக்கும், நல்லா நீங்கள் பெயிண்டிங் கொடுத்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ ஸ்பீக்கர் பாக்ஸ் கலரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பாருங்கள், இது வந்து 8 இன்ச்சு தியேட்டர் டைப் பாக்ஸு. உங்களுக்கு டியூட்ரு பார்த்திங்கன்னா சைடில் இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். சைடில் இந்த இடத்துல டியூட்ரு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் கிரில்லு, இதை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. இதே மாதிரியே அந்த ரெண்டு பாக்ஸும் இருக்கும். உங்களுக்கு இதுக்குள்ளே தேவையானதை சாக்கெட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மரத்தை பின்னாடி மாட்டக்கூடியது, இது பிளாஸ்டிக்கில் இருக்குது, இதனால் ஸ்டீலில் போட்டு கொடுத்துருவோம். இது ஸ்பீக்கர் சாக்கெட்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டீலில் கேட்டிங்கன்னா ஸ்டீலில் போட்டு பாக்ஸுக்கு பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஸ்பீக்கரோடு கேட்டிங்கனாலும் ஸ்பீக்கரோடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெறும் பாக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா பாக்ஸும் வாங்கிக்கலாம், நம்மள்கிட்ட கிடைக்கும். இதுலேயும் இப்போ பெயிண்ட் பண்ணி வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எல்லா பாக்ஸுமே நீங்கள் வந்து ஒரே மாதிரியாக பெயிண்டிங் பண்ணும்போதுலாம் அதோடய லுக்கு நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் மேலே ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது நம்ம செய்கிறது தான் அது பாக்ஸு. சப் ஊஃபர் பாக்ஸ் பார்ப்போம். இது 12 இன்ச்சு சப் ஊஃபர் பாக்ஸு. ஃபுல்லாக உள்ளர பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸ் உள்ள நல்லா கரெக்டாக வச்சு உங்களுக்கு வேணுன்ற அளவு பேஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி நல்லா உங்களுக்கு ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேஸ்ட் ஆகிருக்கும். இந்த பிசர்லாம் இல்லாமல் அங்கே அடிஷ்னலாக உள்ளது மட்டும் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 18 mm எம்டிஎஃப். 18 mm இருக்கிறது இல்லை, 17 mm 17 mm தான் இருக்குது. இதோட பாக்ஸு இந்த மாடல் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே செஞ்சது தான். ஆக்சுவலாக இந்த பாக்ஸு இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து உங்கள்கிட்ட கேட்டப்ப அவங்களுக்கு இப்போ எடுத்துக்கலாம், நான் கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பட் இப்போ தான் நம்ம அந்த வீடியோ போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சு 2 போடுற மாதிரி சென்ட்ருக்கு, இது 6 இன்ச்சு 2 போடுற மாதிரி. இது பாக்ஸும் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசாகவே செஞ்சுருப்போம். பாக்ஸோட டெப்த்து அதிகமாக இருக்கும். இந்த இது சென்ட்ரு பாக்ஸு உங்களுக்கு வந்து ஒரு ஷெல்ஃபில் எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே எடுத்து நீங்கள் அப்படி வச்சிட்டிங்கனாலே அழகாக உட்காந்துருக்கேன். ஏன்னா பேஸ் பெருசாக இருக்கும். இதை மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டீலில் கிளாம்ப் இருக்கும். இந்த சைடு ஒரு 6 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 6 இன்ச்சு, சென்ட்ரல் டியூட்ரு இந்த மாதிரி போட்டு நீங்கள் சென்டருக்கு யூஸ் பண்ணும்பொழுது இது பார்க்குறதுக்கு லுக்கும் நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு 4 இன்ச்சுலேயும் நம்மள்ட்ட இருக்குது, 8 இன்ச்சுலேயும் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. எம்டிஎஃப்ல வேணாலும் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு மரத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் அந்த சரௌண்ட் பாக்ஸும், இந்த சரௌண்ட் பாக்ஸ் வச்சுருக்கோமோ இந்த சேம் சரௌண்ட் பாக்ஸ் தான். அதுலேயும் டியூட்ரு வித் 8 இன்ச்சு ஸ்பீக்கர் போடுற மாதிரி, ஸ்பீக்கர் ஆர் ஊஃபர் போடுற மாதிரி அது ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வேணுன்ற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பெயிண்டடு பாக்ஸ் கேட்குறவங்க ஃபுல் பேக்கேஜுமே பெயிண்ட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும்,
எல்லாமே ஒரே மாதிரியாக போயிடும், ஒரே மாதிரி டிசைனாக போயிடும். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் வந்து நம்மள்கிட்ட கேட்டிங்கன்னா செஞ்சு கொடுத்துருவோம். அதுக்கு உண்டான டைம் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். ஃபுல்லாக எம்டிஎஃப்பில் வேணும்னா ஃபுல்லாக எம்டிஎஃப்பில் செஞ்சுருவோம். பெயிண்டட் பாக்ஸ் செய்யும்போது மேக்ஸிமம் ஃபுல்லாகவே எம்டிஎஃப்பில் தான் செய்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு கிரில்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம கிரில்லுன்னா ஸ்டீல் கிரில்லு தான் யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி நீங்கள் வந்து பெரிய கிரில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பீடிங் வேறு ஏதாவது ஒரு ஊஃபர் மாற்றீங்கன்னா இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். சோனி எக்ஸ்ப்ளோடு பயனியர் அந்த மாடல்லாம் நீங்கள் மாற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த பீடிங் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துடும், இவ்வளோ தூரம் வந்துடும். அதனால் நம்ம இதில் வந்து ஸ்டீல் கிரில் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஸ்டீல் கிரில்லும் அதுக்கு தனியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக்கான துணி கிரில் அந்த மாதிரி தான் நம்ம இதுக்கு ரெடி பண்ணுறோம். இதுக்கு ஸ்டீல் கிரில் இந்த மாதிரி வேணுன்ற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். இது இல்லாமல் நம்மள்கிட்ட 22x22 பாக்ஸு, அப்புறம் ஏர் பைப்பு, 2 ஏர் பைப்பு ஃப்ரண்ட்டில் ஏர் வச்சது, 3 ஏர் பைப் வச்சது, 4th ஆர்டர் பாக்ஸு, இந்த பாக்ஸ்லாம் கிடைக்கும் நம்மள்கிட்ட. அப்புறம் ஸ்பீக்கர் பாக்ஸஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 இன்ச் 8 இன்ச் 6 இன்ச் தியேட்டர் டைப் நார்மல் இந்த மாதிரி பாக்ஸஸ் வேணால் நம்மள்கிட்ட லோ காஸ்ட்லேயும் இருக்குது, குவாலிட்டியாக வேணாலும் இருக்குது. வேணுன்ற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். இதில் ஸ்பீக்கர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வேணும்னா நம்ம கொடுத்துருவோம், இல்லை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். நன்றி நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.